திருக்குறளுக்கு விளக்கம் சொல்லும் ஆசான் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஒரு ஆள் உடம்பு சரியில்லை, உடம்பு சரி வள்ளுவன் கிட்ட சொன்னான். வள்ளுவன் கிட்ட போய் கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு என்ன சிரிக்கிறனா, நீ எந்த அளவுக்கு இடையோ செஞ்சுருக்க அந்த அளவுக்கு நீ திரும்ப விடுன்றான். அப்போ என்ன செஞ்சார்னா, நீ அவர் கருவோட சொல்லியிருக்காரு, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாக ஓனார். என்ன அது, எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செஞ்சுருக்கோ அந்த அளவுக்கு நீ துன்பப்பட்டே தானே ஆகணும். இப்போ உபாயமே இல்லைன்னு கேட்டான். எத்தனை உயிர் அல்லறு போட்டிருக்கு, எத்தனை உயிர் அல்லறு போடுறது நீ காரணமாக இருந்திருக்கிற. அப்போ அந்த உயிர்களெல்லாம் உன்னை துன்பம் விட்டுருக்குல்ல, நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாக ஓனா, எந்த அளவுக்கு நீ பிற உயிருக்கு துன்பம் செய்யிருக்கோ அந்த உருவத்தை நீ துன்ப அனுபவிக்கன்னு சொல்கிறேன். அப்போது நோய் வேண்டாமான்னு கேட்டான். நோய் இல்லாமல் இருக்குன்னு நோய் செய்யாதான், நோயெல்லாம் நோய் செய்தால் மேலாகவும் நோய் செய்ய நோயின்மை வேண்டும், நான் திடமாக இருக்கணும், நோய் இல்லாமல் இருக்குன்னா பிற உயிருக்கு துன்பம் செய்யறேன். வள்ளுவனாட்டை யாரும் சொல்ல முடியாது. வள்ளுவன் யார் தெரியுமா, சாட்சாத் பரபிரம்ம சொருபி, ஞான கடல் அது. சில பேர் நினைப்பான், சில பேர் வள்ளுவனை வந்து ஒரு புலவன் நடிச்சிருப்பான், அது ஞானிகளுக்கு தெரியும் அவன் யாருன்னு. அவன் சொல்லுவான், மற்றும் தொடர்பாடையவன் கொள் பிறப்பருக்குள் உற்றார் குடம்புக்கிறான். இந்த ரகசியத்தை யார் சொல்லுவானா, ஞானிகள் தான் சொல்ல முடியும். ஏடா பிறவி துன்பத்தை ஒழிக்கிறது என்ன இருக்காருன்னா, இந்த உடம்பு தான் முக்கியம்னு சொன்னான். மற்றும் தொடர்பாடையவன் கொள் பிறப்பருக்குள் உற்றார் குடம்புக்கிறான். வள்ளுவன் திருமணம் சொல்லிப்பார், உடம்பனை முன்னும் இழுக்கின்றிருந்தேன், உடம்புனுக்குள்ளே உருவுரு கண்டேன், உடம்புலே உத்தம் கோயில் கொண்டான் என்று உடம்புடைய நடந்து ஓம்புகின்றேன்னு சொல்கிறார். இந்த உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி. வள்ளுவனும் ஞானி என்பது புலவர்களுக்கு தெரியாது, ஒரு சிலருக்கு தெரியும், ஆனால் ஒரு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. ஆனால் உடம்பை பற்றி அறிந்தவன் தான் ஞானி. ஏன் வரதோ, ஏன் அறதரை வந்தது, எதுக்காக ஏறு எருமணு வந்தது, எதுக்காக சாகணும் என்ற கண்டுபிடித்த ஞானிகள் முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அவர் தான், அவருக்கு தான் இந்த ரகசியம் சொன்னவர். அவருக்கு மட்டும் எப்படி ரகசியம் வந்துச்சுன்னா, அவர் ஜீவராசிகளை அன்பு செலுத்திக்கிட்டு வந்தார். ஜீவராசிகளை அன்பு செலுத்த எல்லாம் வல்ல இயற்கை கடவுள் தம் உடம்புல சார்ந்தார். அப்போ தான் கண்டுபிடிச்சார் உண்மை. இப்போ மூக்களை கை வச்சு பார்த்தார், இந்த மூச்சு ஓடினால் வந்து போயிட்டு இருந்தால் ஒரு மனிதன் சாகாமல் இருப்பான், இது நிறுத்தினால் மனுஷன் சாக மாட்டான்னு கண்டுபிடிச்ச முதல் தலைவன் சுப்பிரமணியர் தான். அப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் அகத்தியர் சொன்னார். அகத்தியசில் தான் உலக மக்களுக்கெல்லாம் உண்மை சொன்னார். ஆக ஒரு மனிதன் ஜென்மத்தை கிடைத்திடும் என்றால் முதல் ஞானிகள் பட்டவிடும். ஞானிகள் பட்டதுக்கு எதுக்கடை கட்டினா, இனி நான் பிறவாதிற்கு அருள் செய்யணும். ஓஹோ, இதெல்லாம் வரும் அது வேணும் இது வேணும் கேட்டவன் ஓடுத்தணும், நீ மட்டும் பிறவாதிற்கு அருள் செய்யணும் கேட்டேன். அப்போ நான் பிறவாதிற்கு எனக்கு என்னென்ன வேணா, உயிர் கொலை செய்யாதே, ரொம்ப லகுவானது, உயிர் கூட செய்யாதுன்னு. சரி, கொசுலாம் போகுது, அது அது சின்ன சின்ன விஷயம். ஆக ஒரு உயிரை கொண்டு உண்ணு சாப்பிடாதே. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.